லைஃப்ல ஜெயிக்கணும்னா யூ நீட் டு திங்க் அவுட் சைட் த பாக்ஸ். நம்ம எல்லா இடத்துலயும் கேட்டிருப்போம், ஸ்கூல்ல, காலேஜ்ல, ஆபீஸ், போர்ட் மீட்டிங்ஸ்ல, எல்லா இடத்துலயும். ஆனா இந்த திங்கிங் அவுட் சைட் த பாக்ஸ்னா என்னன்னா, எந்த ஒரு ப்ராப்ளமுக்கும் யாருமே யோசிக்காத மாதிரி ஒரு கிரியேட்டிவான சொல்யூஷனை கொடுக்கிறது தான் திங்கிங் அவுட் சைட் த பாக்ஸ். இது இன்னைக்கு இருக்கிற காம்படிட்டிவ் வேர்ல்ட்ல ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்கில். சரி, இந்த ஸ்கில்ல நம்ம எப்படி டெவலப் பண்ணிக்கிறதுன்னு கேட்டீங்கன்னா, நிறைய செலவு பண்ணி ட்ரைனிங் ப்ரோக்ராம்ல ஜாயின் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா சிம்பிளா சாண்டிலியனோட கடல் புறாவை படிக்கலாம். இந்த வரலாற்று புதினம் ஹிஸ்டரி ஃபிக்ஷன் புக்கை படிக்கிறப்போ நம்ம நடை, பேச்சு, செயல் எல்லாத்துலயும் தன்னம்பிக்கை வரும். நம்மளோட திங்கிங் பேட்டர்ன் கம்ப்ளீட்டா மாறும். அதை பத்தி தான் இன்னைக்கு சென்னைகள் புக் கிளப்ல நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். இந்த மாதிரியான யூஸ்ஃபுல்லான புக்ஸ் நீங்களே சூஸ் பண்ணி என்ன புக் ரிவ்யூ பண்ண சொல்லணும் அப்படின்னா, மறக்காம ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி என்னோட புக் கிளப்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. நீங்க இது வரைக்குமே என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா இப்ப பண்ணிடுங்க. இந்த கடல் புறா புக்ல இதோ பாருங்க, மூணு பார்ட் இருக்கு. பார்ட் 1, 2, 3. இந்த மாதிரியான ஒரு வரலாற்று காதல் கதை உங்களோட ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்ஸை எந்த விதத்துல இம்ப்ரூவ் பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க எந்த ப்ரொஃபஷன்ல இருந்தாலும் சரி, உங்களுக்கு ஃபயர் ஃபைட்டிங் ஸ்கில்ஸ் சொல்லுவாங்க, அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்படின்னா என்னன்னா, இக்கட்டான சூழ்நிலைகளை நீங்க எந்த மாதிரி சமாளிக்கிறீங்க அப்படிங்கிற திறமை தான் உங்களோட வெற்றியை தீர்மானிக்கும். கடற்புறாவோட கதையை நம்மளுடைய கதாநாயகன் இளைய பல்லவன் சொல்லப்படுற கருணாகர தொண்டைமானுடைய ரொம்பவே போராட்டம் கலந்த வீர தீரமான கதை தான். இதை எழுதியவர் சாண்டிலியன் அவர்கள். எனக்கு சாண்டிலியன், கல்கி இந்த ரெண்டு பேரோட புக்ஸையும் எங்க அம்மா தான் இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க. நான் தேர்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிற போதுல இருந்து இந்த புக்ஸை படிக்கிறேன். இந்த கடற்புறா கதையில பாத்தீங்கன்னா நிறைய ரொமான்டிக் சீன்ஸ் வரும், லவ் சீன்ஸ். அதனால எங்க அம்மா என்ன தெரியுமா, நீ இந்த வயசுல இதெல்லாம் படிக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, எனக்கு ஒரு 16 வயசு வர வரைக்கும் நிறைய எங்க அம்மா அங்கங்க பேப்பர் கிளிப்ஸ் போட்டிருப்பாங்க. அந்த பேப்பர் கிளிப்ஸ் போட்ட இடமெல்லாம் கடற்புறாவோட கதையில பல நாடுகள் வரும். சோழ சாம்ராஜ்யம், சோழர்கள் நாடு அந்த டைம்ல பாத்தீங்கன்னா ரொம்ப பெரிய நாடா பறந்து விரிஞ்ச சாம்ராஜ்யமா இருந்தது. அதே மாதிரி இதுல ஸ்ரீவிஜய சாம்ராஜ்யமும் நிறைய வரும். தென்கலிங்கம், வடகலிங்கம், சாளுக்கிய தேசம், இது எல்லாமே இந்த கதையில வரும். அப்ப சோழ தேசத்து மன்னரா இருக்கிறவர் வீர ராஜேந்திர சோழர். சோழ தேசத்துக்கும் கலிங்கத்துக்கும் தென்கலிங்கம் வடகலிங்கம் ரெண்டுமே பாத்தீங்கன்னா ரிலேஷன்ஷிப் அவ்வளவோ உறவு சரியா இருக்காது. ஏன்னா அந்த கலிங்க நாட்டுலதான் பாலூர் துறைமுகம் இருக்கும். நம்ம சோழ தேசத்துல வந்து பூம்புகார் இருந்தது. ஆனா கூட அந்த பாலூர் போர்ட் இருக்கு பாத்தீங்களா, அங்கதான் வெளிநாட்டுல இருந்து வர்ற பல கப்பல்கள் அங்கதான் வர முடிஞ்சது, பூம்புகார்ல அவ்வளவா வர முடியல. அது என்ன, இட்ஸ் பிகாஸ் ஆஃப் த ஜியாகிரபிக்கல் லொகேஷன். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள், அரபு நாட்டுல இருந்துதான் நம்ம குதிரைகள், போர் குதிரைகள்லாம் வாங்கியிருக்கோம் இல்லையா. நம்ம நாட்டுல ஒரு நாட்டோட படையில குதிரை படை பெரும்பங்கு வகிக்கும். இதுல பாருங்க, இந்த குதிரைகள் எல்லாமே பாலூர் துறைமுகத்துலதான் வந்து இறங்கும். அங்க கலிங்க தேசம், அதுக்கப்புறம் சாளுக்கியர்கள் எல்லாம் வாங்கினது போக மிச்ச மீதி உள்ள நோஞ்சா குதிரைகள் தான் இங்க கீழே உள்ள சோழ நாட்டுக்கு எல்லாம் கிடைச்சது. இதெல்லாம் எங்களுக்கு மன வருத்தமா இருந்தது. சோ இவர் என்ன நினைச்சாரு அப்படின்னா, பாலூர் துறைமுகத்தை நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வரணும் அப்படின்னு நினைச்சாரு. ஆனா இது தென்கலிங்க வடகலிங்க மன்னர்களுக்கு பிடிக்கல. சோ அவங்க என்ன பண்ணாங்க, கலிங்க நாட்டுல நம்மளோட தமிழர்கள் நிறைய பேர் அங்க வியாபாரம் பண்றதுக்காக போயிருந்தாங்க, நிறைய பேர் அவங்களோட படையிலயும் இருந்தாங்க, நிறைய தமிழ் மக்கள் அந்த ஊர்ல செட்டிலா இருந்தாங்க, அவங்களை எல்லாம் கொடுமைப்படுத்த ஆரம்பிச்சாங்க. அங்க இருந்த மக்கள் எல்லாமே ரொம்பவே வேதனைப்பட்டிருக்காங்க. சோ இதெல்லாம் கேள்விப்பட்ட வீரராஜேந்திர சோழர் என்ன பண்ணாரு அப்படின்னா, நம்ம ரெண்டு நாடுகளுக்குள்ளும் பகை வேண்டாம் அப்படின்னு ஒரு பீஸ் அக்ரிமெண்ட், சமாதான தூது விடுறாரு. அது யார் வழியா அந்த தூது கொடுத்து அனுப்புறாருன்னா, நம்மளோட ஹீரோ கருணாகர பல்லவன் கிட்ட கொடுத்து அனுப்புறாரு. இதே காலகட்டத்துல பாத்தீங்கன்னா ஸ்ரீவிஜய சாம்ராஜ்யத்துல ஒரு பிரச்சனை நடக்குது. அங்க ஜெயவர்மன் மன்னனா இருக்காரு. ஆக்சுவலி ஜெயவர்மனோட அண்ணன் குணவர்மன் இருக்காரு, அவருதான் நியாயப்படி ராஜாவா இருக்கணும். ஆனா இவர் அவரை ராஜாவாக விடல. அந்த உள்நாட்டு பூசல், பங்காளி சண்டைன்னு வச்சுக்கோங்களேன். அதனால இதை தீர்த்து வைக்கிறதுக்கு, ஹெல்ப கேட்கறதுக்காக சோழ நாட்டுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குணவர்மனும் அவருடைய மகள் காஞ்சனா தேவியும் கிளம்பி வர்றாங்க. அவங்க பாலூர் துறைமுகத்துலதான் வந்து இறங்குறாங்க. அந்த டைம்ல என்ன ஆகுது அப்படின்னா, இங்க பூம்புகார் துறைமுகத்துக்கு ஒரு ஒற்றன் வரும். அந்த ஒற்றன் சோழ வீரர்களிடம் பிடிபட்டுறான். அந்த ஒற்றன் கிட்ட இருக்கிற ஒரு ஓலையை இவங்க கைப்பற்றி படிச்சு பார்க்கும்போது தான் தெரியுது, அந்த ஸ்ரீவிஜய சாம்ராஜ்யத்தோட மன்னன் இருக்கார் இல்லையா ஜெயவர்மன், அவர் கொடுத்தனுச்ச ஓலை கலிங்க மன்னனுக்கு கொடுத்தன் போயிருக்காரு. இந்த மாதிரி என்னுடைய அண்ணனும் அண்ணன் மகளும் அங்க வந்து வர்றாங்க, உங்க நாட்டு வழியா தான் சோழ நாட்டுக்கு போறதுக்கு வர்றாங்க, அவங்க சோழ நாடு போறதுக்குள்ள அவங்களை தீத்து கட்டிடுங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஓலையை அனுப்பிச்சிருக்காங்க. இந்த பயங்கரமான ஓலையை பார்த்த சோழ மன்னர் நம்மளோட இளைய பல்லவன் கிட்ட என்ன சொல்றாரு தெரியுமா, ரெண்டு வேலை கொடுக்கறாரு.
ஒன்னு சமாதான தூத கலிங்க மன்னன் கிட்ட கொடுக்கறது, ரெண்டாவது குணவர்மனையும் காஞ்சனா தேவியையும் பாலூர் துறைமுகத்துல இருந்து பத்திரமா நம்ம நாட்டுக்கு கூட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அனுப்புறாரு. ஆனா நம்ம இளைய பல்லவனுக்கு கலிங்க நாட்டுக்கு போய் சேர்ந்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது, சோழ நாட்டுடைய இளவரசன் அனபாய சோழனை ஏற்கனவே அவங்க அரெஸ்ட் பண்ணி ஜெயில வச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க நிறைய விதமான பிரச்சனைகள் நடக்குது. அதுல இருந்து தப்பிக்கிறாரு இளைய பல்லவன். ஆனா கடைசியில அவங்க ரொம்ப சாதுரியமா ரொம்ப சாணக்கிய தந்திரத்தோட பிடிச்சிடுறாங்க, பிடிச்சி ஜெயிலையும் வச்சிடறாங்க. அங்க ஜெயில இருந்த அனபாய அவரோட ஃப்ரெண்ட்ஸோட ஹெல்ப்னால தப்பிச்சிடறாரு. அவருக்கு இருக்கிற முக்கியமான சில நண்பர்கள் வந்து கண்டியத்தேவன், அவர் வந்து ஒரு சுங்க அதிகாரியா அங்க வேலை பாக்குறாரு, அவரோட ஹெல்ப். கூலமாணிகன் அப்படின்னு சொல்லிட்டு பெரிய பணக்காரர், பெரிய பிசினஸ்மேன், அவரோட ஹெல்ப். அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமான ஃப்ரெண்டு வந்து அமீர்னு சொல்லிட்டு ஒரு அரபு நாட்டு வணிகர். இந்த அமீரோட சொந்த கதையை பாத்தீங்கன்னா, அரபு நாட்டுல பெரிய பணக்கார குடும்பத்துல பிறந்த பையன் தான். ஆனா அவரோட கப்பல்ல போய்கிட்டு இருக்கும் போது சில கொள்ளையர்களால கொள்ளையடிக்கப்பட்டு அடிமையா விற்கப்படுறாரு. அந்த மாதிரி சைனா இந்த மாதிரி பல நாடுகள்ல கஷ்டப்பட்டுட்டு கடைசியில இங்க வந்து சேர்றாரு. அவரு இங்க வந்து பிசினஸ் பண்ணி ரொம்ப அமோகமா வாழ்ந்துட்டு இருக்காரு. அவரு அனபாயரோடைய ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு. இவங்க எல்லாருடைய ஹெல்ப்னாலதான் அவரு ஜெயில இருந்து தப்பிக்கிறாரு. அப்ப ஜெயில இருக்கிற இளைய பல்லவனுக்கு ஒரு ஓலை வருது, ரகசிய ஓலை வருது அனபாயர் கிட்ட இருந்து, உனக்கு உதவி வரும், எதிர்பார்த்து காத்து கொண்டிரு அப்படின்னு சொல்லிட்டு வருது. ஆனா இளைய பல்லவன் என்ன நினைக்கிறாரு தெரியுமா, நம்மள வந்து ஒன்னா இந்த ஜெயில வந்து நிறைய பாதுகாப்பு இருக்கு, சோ இங்க இருந்து தப்பிக்க வைக்க முடியாது. அதனால ஜெயில இருந்து கோர்ட்டுக்கு கொண்டு போற, நீதி விசாரணைக்கு கொண்டு போற வழியில நம்மள காப்பாத்த ட்ரை பண்ணுவார் அனபாயர். அப்படி இல்லைன்னா அங்க நீதி விசாரணை கொடுத்து முடிஞ்சு அந்த கொலைக்களத்துக்கு கூட்டு போவாங்கல்ல கொல்றதுக்கு, அந்த வழியில நம்மளை இவர் காப்பாத்துவாரு அப்படின்னு மைண்ட்ல செட் பண்ணிட்டு அவர் இருக்காரு. ஆனா வந்து அவருக்கு டோட்டலி ஆப்போசிட், அவரோட திங்கிங் டோட்டலி ஆப்போசிட்டா என்ன நடக்குது அப்படின்னா, அங்க நீதிமன்றத்துல கோர்ட்ல கேஸ் நடந்துகிட்டு இருக்கும் போது சும்மா கண்துடைப்பு கேஸ் தான், கொல்லத்தான் போறாங்க ஆனா கண்துடைப்பு கேஸ் நடத்துறாங்க மக்களை ஏமாத்துறதுக்காக. அந்த இடத்துல என்ன ஆகுதுன்னா, அங்க வந்து அனபாயர் நிக்கிறாரு, அதுவும் காஞ்சனா தேவியோட ஹெல்ப்போட. காஞ்சனா தேவி பாத்தீங்கன்னா இளவரசினா சும்மா அப்படியே அழகா ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு நல்லா அந்த கிரீடம் எல்லாம் வச்சுக்கிட்டு அந்த மாதிரியான இளவரசி கிடையாது, பெரிய வீராங்கனையா அவங்க அப்பா அவரை வளர்த்திருப்பாரு. அந்த வீரம் தான் ஆக்சுவலி பாத்தீங்கன்னா இளைய பல்லவனை ரொம்ப ஈர்க்கும். அவங்க ஏற்கனவே லவ் பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க, ரெண்டு பேருக்கும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பயங்கரமான காதல் இருக்கும், அது ரொம்ப காவியத்தகமான காதல். நீங்க இந்த புக் படிச்சீங்கன்னா தெரியும், அவ்வளவு அழகா போர்ட்ரே பண்ணிருப்பாரு சாண்டில்யன். அனபாயர் காஞ்சனா தேவியை கூட்டிட்டு வந்து காஞ்சனா தேவி அந்த வில்லு அம்பு வச்சுட்டு நிக்கிற அந்த அழகை பார்த்து, அந்த பயங்கரமான அந்த அழகை பார்த்து எல்லாருமே பிரமிப்படைவாங்க. சோ அந்த இடத்துல அன்எக்ஸ்பெக்டடான இடத்துல வந்து காப்பாத்தி கூட்டிட்டு போயிடுவாரு. அப்பதான் இளைய பல்லவன் வந்து கேட்பான், நீங்க வந்து அந்த போற வழியிலயோ இல்லைன்னா கொலக்கலத்துக்கு போற வழியிலயோ தான் நீங்க காப்பாத்துவீங்கன்னு நினைச்சேன் அப்படிமா. அப்ப அனபாயர் சொல்லுவாரு, யாருமே யோசிக்காத புது வழியில யோசிச்சதுனாலதான் உன்னை காப்பாத்த முடிஞ்சது அப்படிம்பாரு. தட் இஸ் திங்கிங் அவுட் ஆஃப் த பாக்ஸ். இப்ப பாத்தீங்கன்னா, நாலு சுவர் இருந்தா அது பாதுகாப்பு அப்படின்னு நம்ம நினைக்கிறது மனுஷனோட இயல்பு. அது அந்த இயல்பை மீறி நடந்ததுனாலதான் ஜெயில இருந்து என்னால தப்பிக்க முடிஞ்சது. ஏன்னா ஜெயில பெரிய கோட்டை இருக்கு, இந்த கோட்டையை தாண்டி உள்ள யாரு வந்துட போறா, இவர் எப்படி தப்பிக்க போறாரு நினைச்சு கொஞ்சம் கேர்லெஸ்ஸா இருந்தாங்க. நான் அங்க எனக்கு இருந்த ஃப்ரெண்ட்ஸ் வழியா தப்பிச்சேன். அதே மாதிரி இந்த நீதிமன்றத்துல பயங்கர பில்டிங்குள்ள இருக்கும், இங்க உள்ள யாரு வந்திருக்க போறா அப்படின்னு அசிரத்தையா இருந்தாங்க, அதனாலதான் இங்க வந்து உன்னை காப்பாத்த முடிஞ்சது. இந்த மாதிரியான தருணங்கள் இந்த புத்தகத்துல இந்த கதையில எக்கச்சக்கமான இடங்கள் வரும். இது நம்மளை வேற மாதிரி யோசிக்க வைக்கும். உங்க ப்ரொஃபஷன் எதுவா இருந்தாலும், நீங்க ஸ்டூடெண்டா இருந்தாலும் சரி, உங்களை வேற மாதிரி திங்க் பண்ண வைக்கும். இந்த மாத்தி யோசி அப்படிங்கிறது நம்ம ஊர்ல இப்ப ரொம்பவே பாப்புலர் ஆயிருக்கு தெரியுமா, ஏன்னா எல்லாரும் யோசிக்கிறதுல இருந்து நாம வித்தியாசமா யோசிச்சாதான் நம்ம ஜெயிக்க முடியும். அதை உங்களுக்கு கத்துக் கொடுக்கிற இந்த புக் வந்து பொக்கிஷம் மாதிரி. இவங்க எல்லாரும் ஜெயில இருந்து தப்பிச்சதுக்கு அப்புறமா ஊரையே சல்லட போட்டு தேடிட்டு இருப்பாங்க. அந்த டைம்ல இவங்க தப்பிக்கிறதுக்கான ஒரே வழி கடல் வழியா மட்டும்தான் தப்பிக்க முடியும்னு இவங்களுக்கு தெரியும். அந்த டைம்ல அமீரோட குருநாதர் ஒருத்தருப்பாரு, சைனாவை சேர்ந்த மிக பெரும் வாரியர் அகுதான் சொல்லிட்டு அவரோட பேரு. அவரோட கப்பல் இந்த பாலூர் துறைமுகத்துக்கு வந்திருக்கும். அந்த கப்பல்ல பாத்தீங்கன்னா, சைனால வந்து அந்த பெரிய பெரிய மண் குடங்கள், பெரிய ஆல் சைஸ்ல பெரிய கனமான மண் குடங்கள்ல தண்ணி பிடிச்சு கப்பல்ல எடுத்துட்டு போவாங்க, ஏன்னா கப்பல்ல குடிதண்ணி இருக்காங்க. இந்த அமீர் என்ன பிளான் பண்ணுவான் தெரியுமா, அந்த குடங்களை எல்லாம் கொண்டு வந்து அதுல ஒரு ஒரு குடத்திலையும் ஒரு ஒரு ஆளாவும் காஞ்சனா தேவி, அவரோட அப்பா குணவர்மன், அனபாயர், இவங்க இளைய பல்லவன், இவங்க எல்லாரையும் ஒழிச்சு எடுத்துக்கிட்டு கப்பல்ல கொண்டு போய் கப்பல் வழியா தப்பிச்சு போயிடுறதா பிளான் பண்ணுவாங்க. இந்த குடங்களை எல்லாம் ஏத்தி வச்சுட்டு அந்த மாட்டு வண்டியில ஏத்தி வச்சுட்டு அதுல அமீர் வந்து மாட்டு வண்டியை ஓட்டி ஓட்டிக்கிட்டு கடற்கரைக்கு போற மாதிரி இவங்க பிளான் பண்ணுவாங்க. இவங்க ஏற்கனவே
என்ன தெரியுமா பிளான் பண்ணி வச்சிருப்பாங்க, இவங்களுக்கு ஃபியூச்சர்ல ஹெல்ப் ஆகணும்னு சொல்லிட்டு அரண்மனையோட குதிரைக்காரன் ஒரு அரபு நாட்டான் இருப்பான். அவன் வந்து அமீரோட ஃப்ரெண்டு, அவங்கிட்ட சொல்லி ரொம்ப மோசமான பழக்கப்படுத்தப்படாத கடிக்கிற குதிரைகள் இருக்கும் தெரியுமா, அதை ட்ரைனிங் கொடுக்கற மாதிரி அந்த டைம்ல கொண்டு வந்து பீச்ல நீ ஓட விடு, அது அதுக்கு கிரியேட் பண்ற கலாட்டால நாங்க தப்பிச்சிருவோம் சொல்லிட்டு ஏற்கனவே அதுக்கான பிளானிங்கும் பண்ணி வச்சிருப்பாங்க. இதுதான் இன்னைக்கு கார்ப்பரேட் வேர்ல்ட்ல என்ன சொல்லுவாங்க, ப்ரீ ப்ரிப்பரேஷன் ஃபார் எனி ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு போர்ட் ரூம்ல ட்ரைனிங்ல கத்து தருவாங்க. அதை நம்ம சாண்டிலியன் புக்ஸ் படிச்சாலே கத்துக்கலாம். அவங்க அமீரோட வீட்ல இருந்து கிளம்பி அந்த மாட்டு வண்டி கடற்கரைக்கு போய் அங்க நடக்கிற சண்டை இருக்கு. அப்படியே நம்ம வந்து நீங்க புத்தகத்தை படிக்கும் போது அந்த சாண்டிலியனோட வர்ணனை இருக்கு பாத்தீங்களா, ஓ மை காட் அமேசிங், அந்த மாதிரி வர்ணனை நான் எங்கேயும் படிச்சது கிடையாது, இங்கிலீஷ்லயும் படிச்சது கிடையாது. அப்படியே நம்ம சீட்டு நுனியில வந்து உட்காந்துரும், நமக்கு நெஞ்சு அப்படியே அந்த மாட்டு வண்டியோட சக்கரம் உருளுது அப்படின்னு சொல்லும் போது நமக்கு நெஞ்சு தக் 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 நமக்கு ஹார்ட் அடிக்கிறது நமக்கே கேட்கும். அப்படியே ஊசி முனையில உட்கார்ந்து இருக்கிற மாதிரி அவ்வளவு அப்படியே நம்ம அலர்ட்டாக புக்கே படிப்போம். அந்த அளவுக்கு நீங்க புக்குக்குள்ள துபுக்கடின்னு விழுந்து அந்த உலகத்துக்கு உள்ளேயே போயிடுவாங்க. அதுதான் சாண்டிலியன் எழுத்தோட மகிமை. எனக்கு இதுல ரொம்ப பிடிச்சது என்ன தெரியுமா, அங்க கடற்கரையில சண்டை போட வேண்டிய சந்தர்ப்பம் வரும். அப்போ இந்த மாட்டு வண்டியில இருந்து இளைய பல்லவன் குதிச்சு கீழே நின்னுகிட்டு வாளால சுத்தி சுத்தி, ஓ மை காட், அந்த இடத்தை பார்க்கும் போதே நமக்கு அப்படியே கூஸ் பம்ப்ஸ் வரும். இளைய பல்லவன் வந்து ஹீ இஸ் ரெடி டு சாக்ரிஃபைஸ் ஹிஸ் லைஃப். ஏன்னா தன்னோட இளவரசனும் காஞ்சனா தேவியும் இங்கிருந்து தப்பிச்சு போனா போதும், முதல் பலி என்ன கொடுத்து நான் உங்களை காப்பாத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு வண்டியில இருந்து கீழே குதிச்சிருவான். அந்த ஃபைட்டிங் சீன் வரும் பாத்தீங்களா, அப்படியே நமக்கே அவ்வளோ கான்பிடன்ஸ், செல்ஃப் கான்பிடன்ஸ் வரும். அதை படிச்ச அந்த எஃபெக்டை பல நாள் கழிச்சும் பல மாசங்கள் வருஷங்கள் கழிச்சும் உங்களால மறக்க முடியாது. இது உங்களுடைய மனசுல பெரிய தாக்கத்தை உண்டு பண்ணும். ஏன்னா அதே மாதிரியான ஒரு தாக்கத்தை எனக்குள்ள உருவாக்கின புத்தகம் இது. அந்த சண்டையில இளைய பல்லவன் ரொம்ப அடிபட்டு ரொம்ப டயர்டாகி மூர்ச்சையாகி மயக்கமாகி கீழே விழுந்துற இளைய பல்லவனை அகூதா எடுத்துட்டு போய் காப்பாத்துறாரு. ஆனா அகூதா அவரை காப்பாத்திட்டாருன்னு சொல்லிட்டு காஞ்சனா தேவி அனபாயர் இவங்க யாருக்கும் தெரியாது, பிகாஸ் அவங்க ஷிப்ல ஏறி தப்பிச்சிடுவாங்க. இப்படிதான் ஃபர்ஸ்ட் பார்ட் முடியும். அதுக்கப்புறம் செகண்ட் பார்ட்ல பாத்தீங்கன்னா, ஆக்சுவலி அகூதா கிட்ட இருந்து நல்லா அந்த கப்பல் போர் பயிற்சி எல்லாம் ட்ரைனிங் எல்லாம் எடுத்துக்கிட்டு அவருக்கு அகூதா வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டு ஒரு போர் கப்பலையே பரிசா கொடுத்திருப்பாரு. இப்ப இளைய பல்லவரோட பிளான் என்ன தெரியுமா, அந்த ஸ்ரீவிஜய சாம்ராஜ்யத்தை அடக்க கலிங்கத்தோட கடல் ஆக்கிரமிப்பு ஒழிக்கணும். ஏன்னா கலிங்க நாடு வந்து தமிழ் கப்பல்கள் எதுவும் வணிகர்கள் எதுவும் போக விடாம தடுக்கிறாங்க, அப்படி போனாலும் அவங்களுக்கு நிறைய பிரச்சனைகளை கொடுக்கறாங்க, அதை ஒடுக்கணும். அப்பதான் தமிழர் கடல்ல பயம் இல்லாம போக முடியும் வர முடியும் அப்படிங்கிற நிலைமையை உருவாக்குறது தான் இவனோட கோலா குறிக்கோளா வச்சுட்டு ஒர்க் பண்றான். அப்ப பாத்தீங்கன்னா ஸ்ரீவிஜய சாம்ராஜ்யத்தை சேர்ந்த அசயமுனை அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு அவன் போறான் கப்பல்ல. அமீர், கண்டியத்தேவன், கூலவாணிகன் இவர்கள் எல்லாமே அவனோட தான் இருக்காங்க. அந்த அசயமுனை கோட்டை பாத்தீங்கன்னா பல்லவர் அப்படிங்கிற ஒரு தளபதியோட பொறுப்புல இருக்கு. அந்த தளபதியோட வளர்ப்பு மகள் தான் மஞ்சள் அழகி அப்படிங்கிற ஒரு பெண். இந்த மஞ்சள் அழகிய சுத்தி பெரிய மர்மமே இருக்கும், யாரோட பெண் இவள் அப்படிங்கறது. இளைய பல்லவன் இந்த அசயமுனைய கண்டிப்பா பிடிச்சாதான் நம்மளோட பேஸ் இங்க கிரியேட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க போய் பலவிதமான கஷ்டங்களை தாங்கி அங்க பதக்குகள் சூழுக்கள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பழங்குடியினர் இருப்பாங்க, அவங்க நிறைய பிரச்சனை கொடுத்துட்டு இருப்பாங்க, அவங்கள எல்லாமே அடக்கி அசயமுனைய ஜெயிச்சு இதுக்கு நடுவுல வர்றது அது ஒரு பாட்டு, தனி பாட்டு புக்கே வரும். இளைய பல்லவன் தன்னோட தந்திரத்தாலையும் புத்திசாலித்தனத்தாலையும் அந்த போரை ஜெயிப்பான். அதே சமயத்துல அமீரோட ஹெல்ப்போட அந்த மஞ்சள் அழகியோட ரகசியம் என்ன, அப்படி அவன் வாழ்க்கை ரகசியம் என்னன்னு கண்டுபிடிப்பான். அவ ஆக்சுவலி பாத்தீங்கன்னா அந்த ஸ்ரீவிஜய சாம்ராஜ்யாதிபதி இருக்கார் இல்லையா ஜெயவர்மன், அவருடைய மகள். அந்த மஞ்சள் அழகி வந்து ஜெயவர்மனுக்கும் ஒரு சீனத்து பெண்ணுக்கும் பிறந்தவள். அப்புறம் தான் கண்டுபிடிப்பாங்க அந்த சீனத்து பெண் யாரு அப்படின்னா, ஒரு பெரிய சைனீஸ் வாரியர் சொன்னோம் இல்லையா அகூதான்னு சொல்லிட்டு, அவருடைய சிஸ்டர் அப்படின்னு கண்டுபிடிப்பாங்க. சோ இந்த பலவர்மனை ஜெயிச்சு அசயமுனை கோட்டையை தன்னோட கட்டுப்பாட்டுல கொண்டு வந்து அந்த மஞ்சள் அழகியோட பொறுப்புல கொடுத்துட்டு அங்கிருந்து கிளம்பிடுவாங்க. ஆனா இந்த அசயமுனையில இருக்கும் போதே தன்னோட போர்க்கப்பலை பழுது பார்த்து அதுல நிறைய வந்து வார் வெப்பன்ஸ் ஃபிட் பண்ணுவாங்க. இதுல என்ன எனக்கு ரொம்ப மெஸ்மரைசிங் அப்படியே பிரமிப்பா இருந்தது தெரியுமா ஒரு விஷயம், நமக்கு அந்த காலத்துல தமிழர்களுடைய கப்பல் கட்டுமான துறை இருக்கு பாத்தீங்களா, இவ்வளவு டெக்னிக்ஸ் இருக்கா, இவ்வளவு விதமான வார்ஷிப்ஸ் இருக்கா, வார்ஷிப்லயே பாத்தீங்கன்னா அவ்வளவு விதமான வெரைட்டிஸ் இருக்கு, ஒன்னொன்னும் ஒரு ஒரு விதமான பர்பஸ்க்கு யூஸ் ஆகுது. அது எல்லாமே அந்த வார் சம்பந்தமான அத்தனை நுணுக்கங்களையும் கப்பல்களை பற்றிய நுணுக்கங்களையும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கடல் புறாவை விட பெட்டரான புக் எதுவுமே கிடையாது. அந்த அளவுக்கு அவ்வளவு விஷயங்களை இதுல இருந்து நம்ம கத்துக்க முடியும். இதை வந்து காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தாலும் சரி, ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் படிச்சாங்கன்னா இதுல இருந்து நிறைய விஷயங்களை கத்துக்கலாம். இந்த அசயமணியில இருக்கும் போது இளைய பல்லவனுக்கும் மஞ்சள் அழகிக்கும் நடுவுல இதுவும் காதல் வரும். இது ரெண்டாவது காதலி. இது வந்து எந்த மாதிரி அப்படின்னா சைக்கலாஜிக்கலி பாத்தீங்கன்னா ஒரு பரிதாப உணர்ச்சியில
வர்ற ஐயோ பாவம், ரொம்ப பாவப்பட்ட ஜென்மம், அவங்க அப்பாவே வந்து பொண்ணுன்னு சொல்லிக்க மாட்டேங்கிறாரு, தாய் இல்லாத பெண், அம்மா இறந்துட்டாங்க அப்படிங்கிற அந்த பரிதாப உணர்ச்சியில வர்ற ஒரு மாதிரியான காதலா இருக்கும். வேற காஞ்சனா தேவி பாத்தீங்கன்னா அந்த வீரத்தை பார்த்து, காஞ்சனா தேவியோட வீரமான அழகை பார்த்து, அந்த குணத்தை பார்த்து வர்ற வேற மாதிரியான ஒரு காதல் இருக்கும். ஆக மொத்தம் இந்த ரெண்டுமே மைண்ட்ல வந்து ஹி பி ஃபைட்டிங் வித் எமோஷன்ஸ். அது எல்லாமே சாண்டில்யன் பாத்தீங்கன்னா அவ்வளவு அழகா டிஸ்கிரைப் பண்ணியிருப்பாரு, படிக்கும் போது அவ்வளவு ரம்மியமா இருக்கும். அதுக்கப்புறம் கடல் மோகினி தீவு அப்படின்னு சொல்லப்படுற மானக்காவரத்துக்கு போவாரு, அங்க இருக்கிற கங்க தேவனை ஜெயிச்சு, ஏன்னா அவன் கலிங்கத்தோட ஆளு கடல் கொள்ளைக்காரன், அவனை ஜெயிச்சு அந்த கடல் மோகினி தீவை வந்து கைப்பற்றுவார். அந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா, இப்ப நம்ம லைஃப்ல வந்து நீங்க ஆபீஸ்ல ஒர்க் பண்றீங்க, உங்களுக்கு ஒரு ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்களேன், என்னோட பாஸ் அடிக்கடி சொல்லுவாங்க அவங்க, அவங்க என்ன அப்படின்னா, உங்களுக்கு முன்னாடி ஒரு சுவர் மாதிரி ஒரு ப்ராப்ளம் இருக்கு உங்க ஒர்க்ல, ஓகே, உங்க ப்ராஜெக்ட் ஒர்க்ல, நீங்க என்ன பண்ணுவீங்க, ஓ நான் ரொம்பவே தைரியசாலி, நான் ரொம்ப கான்பிடென்ட் அப்படின்னு சொல்லிட்டு போய் தலையால டங்கு டங்கு டங்குன்னு அந்த சுவத்தை இடிச்சோம்னா அந்த சுவர் இடிஞ்சு போயிடுமா? No, you're wasting your time. Instead, நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா, அந்த சுவரை விட்டுட்டு அந்த சுவத்தை சுத்தி போங்க. Never look a problem in its center. Glance at the sides. So you can solve the problem அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கான்செப்டை இந்த மானக்காவரத்துல இளைய பல்லவன் கிட்ட நான் பார்த்தேன். என்ன அப்படின்னா, கங்கதேவன் தான் எதிரி, ஆனா அவனோட நேரா சண்டைக்கு போகாம முதல்ல இந்த கங்கதேவன் அங்க போன உடனே அங்க ஏற்கனவே இருந்த பல தமிழர்களை விரட்டி விட்டுட்டான். அவங்க எல்லாருமே காட்டுக்குள்ள போய் ஒளிஞ்சிருப்பாங்க. ஸோ இளைய பல்லவன் என்ன பண்ணுவான் முதல்ல அப்படின்னா, காட்டுக்குள்ள போய் நிறைய ரிசர்ச் பண்ணுவான், எங்கெல்லாம் அவங்க தங்கி இருக்காங்கன்னு பார்த்து அவங்களெல்லாம் ஒன்று திரட்டி அவங்களுக்கு எல்லாம் ஆயுதங்களை கொடுத்து எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு அதுக்கு அப்புறம் தான் கங்கதேவனுக்கு வருவான். ஸோ அந்த பேஸை வந்து நல்லா ஸ்ட்ராங் பண்ணிப்பான். இது நம்ம கத்துக்கிறதுக்கு நிறைய இருக்கு இந்த கதையில. இதுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா, காஞ்சனா தேவியையும் அவரோட அப்பா குணவர்மனையும் ஏற்கனவே ஒரு கப்பல் போர்ல இருந்து காப்பாத்தி அவங்களும் இவரோட தான் இப்ப இருப்பாங்க. அடுத்ததா மலையூர் கோட்டையை ஜெயிக்கிறதும் சரி, அதுக்கப்புறம் ஃபைனல் வார் ஜெயவர்மனோட ஜம்பி நதி முகத்துவாரத்தில் அந்த வார் நடக்கும். அப்பப்பப்போ அங்கே நடக்கிற அந்த வார் ஸ்ட்ராட்டஜிஸ் பார்த்தீங்கன்னா அவ்வளோ டாக்டிக்ஸ் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஜெயவர்மனுடைய படை கடற்புறா எந்த பக்கத்தில் இருந்து வரும், எந்த மாதிரி வருவாங்க எதிர்பார்த்து காத்திருக்கும் போது அதுக்கு ஆப்போசிட்டாக பண்ணி தான் அங்கே வந்து அவங்கள சர்ப்ரைஸ் பண்ணி தான் அவங்கள ஜெயிப்பாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்களை, நிறைய ஸ்ட்ராட்டஜிஸை நீங்கள் கற்றுக்கலாம். உங்களோட திங்கிங் பேட்டர்னையே இந்த புக்கு தலைகீழாக மாற்றும். இது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி, இட் வில் மேக் யூ திங்க் அவுட் சைட் த பாக்ஸ். சாண்டிலியனோட மற்ற புத்தகங்களை பத்தியும் கண்டிப்பா அடுத்தடுத்து வர வீடியோஸ்ல நாம பார்ப்போம். இந்த மாதிரியான புக் ரிவ்யூஸ் அண்ட் புக் சம்மரிஸ் நீங்க நிறைய பார்க்கணும் அப்படின்னா மறக்காம என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ், பாய்.